இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்திலே பெல் ஐக்கான் வரும். அன்பார்ந்த உலகத்தமிழ் பொதுமக்களை நண்பர்களை, இன்றைக்கு ஒரு மொபைல் ஆப்பு, அது என்ன அப்படின்னு பார்ப்போம். அம்ரூட் அப்படின்னு ஒரு ஆப்பு, அந்த ஆப்பை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணும்போது எப்படி வருதுங்கிறத பார்ப்போம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வருது. ஸ்கிப் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணும்போது ஏற்கனவே இந்த மாதிரி ஆப்பெல்லாம் போட்டிருக்கோம். டாஸ்கில் போங்க. டாஸ்கில் போனவுடனே இந்த மாதிரி வரும். இதில் கோ போனீங்கன்னா விளம்பரம் வரும். அந்த விளம்பரத்துக்கு தான் நமக்கு அமௌண்ட் தராங்க. அந்த விளம்பரத்தை பார்க்க தான் நமக்கு அமௌண்ட் தராங்க. இது மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும். இந்த விளம்பரத்தை நீங்கள் சரி பண்ணுங்கள், அவ்வளோதாங்க. இது மாதிரி நீங்கள் பண்ண உங்களுக்கு அமௌண்ட்டு உடனே ஏறிக்கும். மினிமம் 3 ரூபா, அந்த மாதிரி 3 ரூபா, 2 ரூபா, 1 ரூபா, அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். ஆக மொத்தம் ஒரு அமௌண்ட்டு வரும்போது பேடிஎம் அக்கௌண்ட்டில் தான் ஏறும். பேடிஎம் அக்கௌண்ட்டை பற்றி நிறையா சொல்லியிருக்கேன். ப்ளே ஸ்டோரில் போய் பேடிஎம் அக்கௌண்ட்டுன்னு போட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் ஃபுல்லாக அதில் எடுத்துங்க. உங்கள் ஆதார் நம்பர், ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா பேடிஎம் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் பேடிஎம்க்கு கேஒய்சின்னு ஒன்று பண்ணணும். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, பேடிஎம் அக்கௌண்ட்லேயே கேஒய்சின்னு சர்ச் பண்ணுங்கள். அது சர்ச் பண்ணும்போது உங்கள் ஏரியாவில் இருக்கிற ரீசார்ஜ் கடையை காமிக்கும். அந்த கடையை காமிச்சின்னா அந்த கடையில் போய் ஆதார் நம்பரையும் ஃபோன் நம்பரையும் கொடுத்தீங்கன்னா பேடிஎம் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அப்ளிகேஷனில் வர அமௌண்ட்டு பூரா அதில் ஏறிக்கும். ஆக மொத்தம் அருமையான ஆப்ஸு, அருமையாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் சம்பாதிக்கலாம். டெய்லி பாருங்கள். கடைசி வரைக்கும் இந்த வீடியோஸை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? அடுத்தது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இது மாதிரி பண்ணும்போது இங்கே பாருங்கள், பேக்கில் போங்க. பேக்கில் போனீங்கன்னா இந்த மாதிரி வரும். இங்கே இருக்குது பாருங்கள். இதில் வந்து ஷேர் பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அமௌண்ட் வந்து இங்கே 3 ரூபான்னு காமிக்குது. இந்த இது பண்ணிங்கன்னா 3 ரூபா நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுடைய பேடிஎம் அக்கௌண்ட் நம்பர், ஃபோன் நம்பர் போட்டிங்கன்னா அதிலே போட்டிருக்கிறதுனால அமௌண்ட்டை மட்டும் போட்டால் போதும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ரேட்டஸ்ன்னு இருக்கும். அந்த ரேட்டஸ் வந்து 5-ஸ்டார் ரேட் போடணும். போட்டிங்கன்னா இந்த ஆப் வந்து முழுமையாக முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இது மாதிரி ஈஸியாக முடிக்கக்கூடிய அருமையான ஆப்ஸு. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாஸ்கில் போயிட்டு பத்து இதுக்கு ஒரு டவுன்லோடு ஒரு கிளிக் வரும். அந்த கிளிக்கு அப்படின்னு வர்றது போது ஒரு 30 செகண்ட் வச்சுருக்கணும். 30 செகண்ட் அப்படியே வச்சுருந்தால் தான் அது கிளிக்குன்னு காட்டும் போது தான் நீங்கள் பேக்கில் வரணும். அது மாதிரி பேக்கில் வந்தால் தான் உங்களுக்கு இது முழுமையாக முடிஞ்சிச்சின்னு அர்த்தம். அதே மாதிரி டவுன்லோட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அதை வந்து பேக்கில் வந்தீங்கன்னா போதும். இது மாதிரி ஈஸியாக பண்ணக்கூடிய அருமையான ஆப்ஸு டெய்லி பண்ணிக்கிட்டு இருக்கேன். டெய்லி இது மாதிரி பண்ணுங்கள். ஒரு ஆப் இப்படி வருதுன்னா இதே மாதிரி தான் எல்லா ஆப்பும் இருக்கும். அதனால் நீங்கள் அதை பார்த்து கரெக்டாக நீங்கள் செஞ்சிங்கன்னா போதும். ஓகேவா? ஒரு 10, 12, 8 அதுக்கப்புறம் ஒரு கிளிக்கு டவுன்லோடுன்னு காமிக்கும். அப்படி காமிக்கும் போது நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா? அதை பார்ப்போம் எப்படி வருதுன்னு. ஏன்னா 5 இருக்கும் போது 10 வரும். 10 ஒரு டவுன்லோடு, ஒரு கிளிக்கு, எதை என்ன அது என்ன இருக்கோ அதை பண்ணிடுவோம். பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ அந்த 10 வரப்போகுது, 40 வச்சு இப்போ 5 டவுன்லோடு அப்படிங்கிறத காமிக்கும். ஓகேங்களா? இன்ஸ்டால் அப்ளிகேஷன் அப்படின்னா டவுன்லோட் பண்ணணும்னு அர்த்தம். இதே மாதிரி கிளிக் வந்தால் கொஞ்சம் நேரம் 30 செகண்ட் வச்சுட்டு பேக்கில் போனீங்கன்னா கிளிக் ரெடி ஆகிடும். ஆக மொத்தம் இப்போ இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இப்போ ஈஸியாக அது முடிஞ்சிடும். ஆக மொத்தம் இந்த 3 ரூபாய்க்கு 60 பைசா வரும். ஒரு 10 60 பைசாங்கும் போது 5, 5, 60, 50, 6, 5, 30 3 ரூபா. அது மாதிரி ஈஸியாக முடிக்கக்கூடிய அருமையான ஆப்ஸு. இங்கே பாருங்கள், சக்ஸஸ்ன்னு வந்துருச்சு பாருங்கள். இந்த சக்ஸஸ்ன்னு வரும்போது அப்படியே பேக்கில் போயிடுங்க. பேக்கில் போனீங்கன்னா இந்த இடத்துல அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும். இங்கே பார்த்தீங்களா, 7 பைசா, அப்போ 70 பைசா. அப்போ அந்த 50 × 57 × 6 = 30 3 ரூபா வந்துடும். 3 ரூபா வந்தபோது நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்த ஆப்பு பார்ப்போம். அடுத்த ஆப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் இந்த ஆப்பு. அது ஆப்பு 3 ரூபா, இந்த ஆப்பு எவ்வளோங்கிறத பார்ப்போம். இங்கே பாருங்கள், இதில் வந்து டுடே ஒர்க்கில் போங்க. 16 இருக்குது, அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்கள். விளம்பரம் வரும், அப்படியே பேக்கில் போங்க. பேக்கில் போனோடனே அந்த கண் மாதிரி இருக்குது பாருங்கள், அது போயிட்டு வரும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக வியூஸ் முடிஞ்சு டாஸ்க் முடிஞ்சிடும். இவ்வளோதாங்க. இதுவும் ஈஸியாக பண்ணலாம், ஈஸியாக அதே மாதிரி தான் பண்ணலாம். இந்த 16 × 8 = 1 வரும். 8 ஒரு டவுன்லோடு வரும், 8 ஒரு கிளிக் வரும். அந்த கிளிக் வரும்போது 30 செகண்டு அந்த கிளிக்கில் வச்சுருந்தால் தான் உங்களுக்கு டன்னு அப்படின்னு வரும், சக்ஸஸ்ன்னு வரும். அப்படி வந்தால் தான் நீங்கள் இதை வந்து கரெக்டாக செய்ய முடியும். அது வரைக்கும் நீங்கள் இந்த இதை வந்து கரெக்டாக பாருங்கள், விட்டுறாதீங்க. விட்டிங்கன்னா அமௌண்ட்டு லேட்டாகிடும். ஆக மொத்தம் இன்றைக்கி பண்ணிங்கன்னா நாளைக்கு அமௌண்ட் ஏறிக்கும்.
ஓகேங்களா? இப்போ பார்ப்போம், அந்த 16ங்கும் போது 8 பண்ணிவிட்டு கிளிக் எப்படி பண்ணணுங்கிறத கொஞ்சம் காட்டுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற இதெல்லாம் நீங்கள் பண்ணிடுங்க. ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா மற்ற இதெல்லாம் இப்படி தான் வருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் டெய்லி பண்ணுங்கள். ஓகேவா? நல்ல அருமையான ஆப்ஸ் டெய்லி விட்டுக்கிட்டு இருக்கேன், டெய்லி பாருங்கள், பார்த்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 7வது இது வந்துருச்சு, அடுத்தது 8 வரும். 8 வரும்போது அடுத்தது டவுன்லோடு வரும், இது கிளிக் வரும். அந்த கிளிக் எப்படி பண்ணுறோன்னு காமிக்க தான் நான் இப்போ உங்களுக்கு இதை காட்டுறேன். ஓகேவா? கடைசி வரைக்கும் பாருங்கள், பார்த்தா தான் புரியும். 8 வந்துருச்சு, இப்போ வந்து காமிக்க பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, அந்த கை காமிக்கிது அப்படின்னா இது வந்து கிளிக்கு. அப்போ ரெண்டுமே இன்ஸ்டாலு டவுன்லோடு வருதே, எப்படி கிளிக் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் சந்தேகப்பட வேண்டாம். இன்ஸ்டாலை போடுங்க, 30 செகண்டு வந்த உடனே இந்த இடத்துல டன்னு வரும். டன்னு சக்ஸஸ்ஸு ஏதாவது வார்த்தை வரும், அப்படி வார்த்தை வரும்பொழுது தான் நீங்கள் பேக்கில் போகணும். அப்போ தான் இது முழுமையாக முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதை நான் இப்போ காட்டுறேன். ஓகேங்களா? இது மாதிரி ஈஸியாக எல்லா ஆப்பையும் நீங்கள் முடிக்க முடிக்க உங்கள் அமௌண்ட் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 3, இதில் ஒரு 1 வச்சிங்க. ஒரு ஆப்புக்கு 4 ரூபா மேனிக்கு, ஒரு 5 ஆப் பண்ணால் 5 x 20 ரூபா. ஆக மொத்தம் ஈஸியாக சம்பாதிச்சு உங்கள் மொபைல் மூலியமாக நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், மற்றவங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணி விடலாம். இதை பார்த்திங்களா, இங்கே பாருங்கள், வாட்ச் டன் அப்படின்னு வந்துச்சு பார்த்தீங்களா. இது வரும்போது அப்படியே பேக்கில் போயிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், டாஸ்க் ரிசல்ட்டு கிளிக் சக்ஸஸ், அவ்வளோதாங்க. ஈஸியாக முடிஞ்சு இது மாதிரி நீங்கள் முடிங்க. ஓகேவா? அவ்வளோதாங்க. அடுத்தது பேமெண்ட்டு. பேமெண்ட்டில் போனீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா, 50 பைசா காட்டுது. ஆக மொத்தம் 1 ரூபா வரும். 50 பைசாவா? 8க்கு 50 பைசா, 2 செஞ்சோம்னா 1 ரூபா. ஆக மொத்தம் அது 1, 3, இது 1 ரூபா. ஓகேவா? அடுத்தது என்ன ரேட்டஸ் போடணும், அது கண்டிப்பாக போடணும். அதை போட்டு போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. ஓகேவா? அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.